இந்திய அணி அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் ஆட உள்ளது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்கும் இந்த தொடருக்கான இந்திய அணி சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது இந்த அணியில் விராட் கோலியின் பெயர் ஏன் இடம்பெறவில்லை என்பதுதான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது கோலியின் மோசமான ஃபார்ம் காரணமாக அவர் நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகின்றன மற்றொரு புறம் கோலி தான் தனக்கு சிறிது காலம் ஓய்வு தேவை என கோரிக்கை வைத்ததாகவும் பிசிசிஐ அதிகாரி கூறியிருந்தார் இதனால் ரசிகர்கள் குழப்பமடைந்துள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ரஷித் லதீப் தலை ார் அதில் இந்திய அணியிலிருந்து கோலியை நீக்க ஒரு தேர்வுக்குழு அதிகாரியால் கூட முடியாது அவரை நீக்கும் அதிகாரி இன்னும் பிறக்கவில்லை அணியில் யார் என்ன செய்தாலும் அது கோலியின் தவறாக மாற்றப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடர் மற்றும் கடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் இரண்டையுமே எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் விராட் கோலி சரியாக விளையாடவில்லை என்றால் மற்ற வீரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஏன் தோற்றது மற்ற வீரர்களின் அவுட்களும் கோலியின் பின் மறைக்கப்படுவதாக ரஷித் லதீப் கூறியுள்ளார் இங்கிலாந்து தொடருடன் ஓய்வுக்காக செல்லும் விராட் கோலி தனது தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் பயிற்சி மேற்கொள்ளவிருக்கிறார் அதில் முழுமையாக தன்னை தயார்படுத்திக் கொண்ட பின் ஆசிய கோப்பையில் புதிய அவதாரம் எடுத்து வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது